ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு பதிவில் கம்மங்கூழ், உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கம்மங்கூழ், பாரம்பரியமான முறையில் அதே சமயம் ரொம்ப எளிமையாக சுவையாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்கிறேன், பெரிய கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த கம்பை தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரித்து கல் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு நிலக்காய்ச்சலா அப்படியே நிழல்லையே ஒரு அரை மணி நேரம் காய வைக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கம்பு ஒரு லைட்டான ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போ மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி கிடைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்லேயோ அல்லது முரத்துலேயோ போட்டுட்டு தட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த உமி எல்லாமே வெளியில் வந்துடும். ஒரு நிலக்காய்ச்சலாக காய வச்சு ஈரப்பதத்தோடு எடுத்து மிக்சியில் சும்மா ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம புடைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த உமி எல்லாமே வெளியில் வந்துடுது பார்த்திங்களா. அது உமியை எடுத்ததுக்கு பிறகு திரும்ப மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த பெருங்கண்ணு உள்ள சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக மாவு சல்லடையில், கொஞ்சம் பெருங்கண்ணு உள்ள சல்லடையில் சலிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கப்பியை மீண்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி இந்த உமி எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து கம்மங்கூழ் ஆரோக்கியமானதாக இருக்கும் இல்லையா பாருங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு சும்மா பெருங்கண் சல்லடையில் சலிச்சு எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் அந்த மீதி உள்ள கொஞ்சம் பெரும் பருக்கையாக உள்ள அந்த கப்பி எல்லாமே, அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கம்பு பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த பெருங்கம்பு சலிச்சு எடுத்த அந்த மீதி பெருங்கம்பு இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விடலாம். அது வெந்ததுக்கு பிறகு நம்ம அந்த கொஞ்சம் நைஸாக சலித்து வச்சுருக்கிற அந்த கம்பு மாவை போட்டு கிளற ஆரம்பிக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கிட்டே அப்படியே கிளறினோம், கைவிடாமல் கிளறணும் அப்படின்னு சொன்னால் கட்டிப்படாமல் நம்மளால் கிளற முடியும் பார்த்திங்களா. எல்லா கம்பு மாவையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கிளறணும். கிளறினோம்னா அந்த மாவு கொஞ்சம் சரியான பதத்துக்கு வெந்து வரும். இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கம்பு சரியான பதத்துக்கு வெந்து வந்துடும் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு. இப்போ கம்பு நல்லாவே வெந்து வந்திருக்குது இல்லைங்களா. கம்மங்கூழ் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, குளிர்ச்சியானது, எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இல்லைங்களா. இது வந்து உரலில் குத்தி உலக்கையில் குத்தி அந்த மாதிரிலாம் செய்யாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளால் கம்மங்கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக தயார் பண்ண முடியும். நல்ல சூடாக இருக்கும் பொழுது அந்த கம்மங்கூழோட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சூடான கம்மங்களோட புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுதும் ஒரு தனி ருசியாக இருக்கும். அதற்கு பிறகு அந்த கம்மங்கூழ் ஆறவிடலாம். ஆனால் ரொம்ப ஆறக்கூடாது. லைட்டான சூட்டோடு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3-4 நாட்களுக்கு கூட பயன்படுத்த முடியும். அப்படியே புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அடுத்த நாளோ அல்லது அன்றைக்கோ கூட அந்த கம்பு உருண்டையை எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி உப்பு போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு மல்லித்தலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ சுவையான கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, ஆரோக்கியமானது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.